இனி விரிவான செய்திகள் அசாமில் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்புகளுக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் வாயிலாக அங்கு வன்முறை முடிவுக்கு வந்து அமைதி ஏற்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அசாமில் மத்திய மாநில அரசுக்கும் தடை செய்யப்பட்ட போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி அமைப்புகளுக்கும் இடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டில் ஆயுதம் ஏந்தி கோரிக்கைகளுக்காக போராடுவோர் அமைதி வழியில் திரும்பி நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க தேவையான அனைத்தையும் செய்ய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் போடோ மக்களின் கலாச்சாரத்தை மேம்படுத்த இந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக வழிவகை ஏற்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஏராளமான வளர்ச்சித் திட்டங்களில் அம்மக்கள் பங்கு கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் அம்மக்களின் விருப்பங்கள் நிறைவேற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என அவர் கூறினார் முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது உள்துறை அமைச்சக இணை செயலாளர் சத்யேந்திர கார்க் அசாம் தலைமைச் செயலாளர் குமார் சஞ்சய் கிருஷ்ணா போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணியின் ஒன்பது பிரிவுகளின் தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் போடோ மக்களுக்கு அரசியல் உரிமை மற்றும் பொருளாதார பயன்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது ஒப்பந்தத்திற்கு பின் இதுகுறித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதிய ஒப்பந்தத்தின் மூலம் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் பயனடையும் என்று தெரிவித்தார் போடோ அமைப்பினரின் போராட்டத்தின் காரணமாக இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தனி மாநிலம் கோரி போராடி வரும் போடோ அமைப்பினருடன் மூன்றாவது முறையாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் at டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம்